வெல்கம் டு சேனல் நான் வசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளில் டாப் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது, எஸ்பிஐ தவிர எல்லா பேங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் எக்ஸாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளம்பியிருக்கு. ஏன்னா நான் இன்ஸ்டாவில் போயிட்டு வந்து ஒரு 10 மெசேஜ் பார்த்தேன்னா வந்து அதோட 8 மெசேஜ் பற்றி தான் இருக்கும். என்ன சார் எஸ்பிஐ தவிர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் ஆக போதாமே, அப்போ படிக்கிறது வேஸ்ட்டாக, பேங்க் எக்ஸாம் படிக்கிறது ஃபிட் பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் அவங்களுக்கு வர ஃபார்வர்டு டெலிகிராம் வர டிஸ்கஷன் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான், எஸ்பிஐ தவிர இந்தியாவில் எல்லா பேங்க்கும் ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது, இனிமேல் எஸ்பிஐ எக்ஸாம் மட்டும் எழுதலாம், வேறு எந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டைஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நியூஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி testbook.com வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 399 ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் 18 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், 1.5 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 399 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா July 17 வரைக்கும் வேலிடாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வச்சிருக்கேன். கூப்பன் கோடு இருக்கு, BB10 அப்படின்ற கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். அந்த 399லேயும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் பேச தரமான கண்டென்ட், ப்ரிலிம்ஸ்க்கான மார்க்கு, மெயின்ஸ்க்கான மார்க்கு, செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு சொல்லி அடுத்து வரப்போ எல்லா எக்ஸாமுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கூப்பன் கோட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரமைக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 5-6 இயர்ஸாக நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் வந்து நிறைய NPAs வந்து அதிகமாச்சு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. NPAs நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. ஸோ NPA அப்படின்னா பாரா கடன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறோம், வேலை கிடைக்கணும்னு சொல்லி கட்ட மாட்டோம். ஸோ ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா போய் லோன் வாங்குறாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் இல்லை, நல்லா வரல, பயிரெலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வரும்னு சொல்லி லோன் கட்ட மாட்டாருன்னா அது ஒரு NPA பாரா கடன் இல்லையா. ஸோ அந்த NPAs வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அதிகமானதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து PCA அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் மேலே வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் வச்சு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. சரி, நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெர்ஜர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2016 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 27 பப்ளிக் செக்டர் பேங்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே அந்த பேங்க்ஸை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஸோ அந்த பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருந்தப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ வந்து டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிறோன்னா உதாரணத்துக்கு நிறைய சஜஷன்ஸ் கேட்போம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள்ட கேட்போம், இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்கள்ட கேட்போம், அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அது மாதிரி கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்படி அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நித்தி ஆயோக் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட திங்க் டேங்க், ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்றது அவங்க ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான். ஸோ மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து தான் அந்த நித்தி ஆயோக் அப்படின்றது. ஸோ அவங்க கவர்மெண்ட் வந்து மேஜர் டிசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ரிலேட்டடாக வந்து அவங்க என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸையும் 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட நேம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, IOB, இந்த 2 பேங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணத்தையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த 2 பேங்க்ஸால் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அப்படி அவங்க கொலாப்ஸ் ஆகிறப்ப கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் வந்து பண்ணணும் அவங்களுக்கு வந்து. ஸோ ஃபஸ்ட் விஷயம் கவர்மெண்ட்டுக்கு எந்த லாபமும் இல்லை. அவங்க கொலாப்ஸ் ஆக போகிறப்ப கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் லாஸ் தான்றப்போ அந்த 2 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பட்ஜெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனா இதெல்லாம் வந்தாலும் அந்த ப்ரைவேட்டைஷனோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் வந்து நம்ம வந்து பேக் டு ட்ராக் வந்துட்டோம் இல்லையா. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து
அதை பத்தி மறுபடியும் பண்றப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நித்தி ஆயோக் கொடுத்த அந்த சஜஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் எல்லாம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் சொல்ற நம்ப மாட்டோம், செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா. சோ அது மாதிரி வந்து இன்னொரு கவர்னிங் பாடியிட்ட கேட்கலாம் அப்படின்றப்போ NCAER NCAER நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அவங்க கிட்ட வந்து சஜஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சஜஷன் தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. ஸோ அவங்க உள்ள வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறைய ஆய்வுலாம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேங்க் ரெண்டு பேங்க்கை பண்ணக்கூடாது, எஸ்பிஐ தவிர இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. எஸ்பிஐ தவிர வந்து வேறு எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கும் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்ணுற லெவலில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1991 இருக்கும். ஆனால் இப்போ ஒரு என்ன ஆயிடுச்சு ரீசன் டைம்லாம் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை அவங்க பீட் பண்ணிட்டாங்க. இப்போ லோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டெபாசிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பீட் பண்ணி போயிட்டாங்கன்றப்போ எந்த லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட கம்பீட் பண்ணுற லெவலில் இல்லை. அதனால் எல்லா பேங்க்ஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐயால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கனால. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ்லாம் ஓனராக இருக்கனால வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அவங்களால செலுத்த முடியல. ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனால்ட்டி போடுவாங்க, ரெகுலேஷன் பண்ணுவாங்க, சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கனால அவங்களால வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல் பிளெஜ்டாக அவங்களால பண்ண முடியல. நீங்கள் ப்ரைவேட்டாக ஆக்குனீங்க அப்படின்னா ஆர்பிஐயால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெஜ்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பேங்க்ஸ்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அவங்க கொடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நித்தி ஆயோக் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ரெண்டு புவர் பர்ஃபார்மிங் பேங்க்ஸ், ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த லாபமும் இல்லாத அந்த பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேங்க்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அந்த பேங்க்குக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ரெண்டு பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ நார்மலாக லாஸ்ட்டில் இருக்க பேங்க்கை போய் வாங்குறதுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்க பேங்க்கு தான் நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பரோடாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ஸ் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஏன்னா வந்து ஒரு 63-64% தான் கவர்மெண்ட் ஷேர் இருக்கனால ஒரு 50% கீழே வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து அந்த பேங்க்கில் 50% கீழே வந்துட்டாலே அது வந்து ப்ரைவேட் பாடியாக வந்து மாறிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பரோடாவும் இந்தியன் பேங்க்கையும் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விடலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறப்போ வந்து நிறையா ஃபாரின் கவர்மெண்ட்டு, ஃபாரின் பேங்க்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் விடலாம். அது மூலமாக இன்னும் வந்து அந்த பேங்க்ஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் தானே தவிர இது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நமக்கு அஃபீஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து விஷயத்தை பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு நித்தியாவிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்களுக்கு சரியாக படலை. ஸோ இன்னொரு இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நாளைக்கு வேற ஒரு ஆர்கனைசேஷன் கேட்கலாம், அவங்க வேற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபைனல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எப்போ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பணுமே தவிர இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சஜஷன். ஸோ என்சிஏஆருக்கு அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க தவிர இது வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த ஆர்டர் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரலாம், வராமையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அதனால நீங்கள் ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, எக்ஸாம் வந்து முழுக்க முழுக்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ ப்ரைவேட்டைஸ் ஆகுமாகாதான என்னோட ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம், ஸோ ஃபியூச்சரில் நான் தப்பாக கூட ஆகலாம். ஆனால் என்னோட ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து
அவங்களோட பாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணணும், நிறைய டிபிடி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்தியா மாதிரி பாப்புலேஷன் இருக்க ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் வச்சு அவங்களால வந்து அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எஸ்பிஐயோட சேர்ந்து ஒரு 4-5 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவை. ஸோ கண்டிப்பாக ஒரு 5-6 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஃபியூச்சர் இன்னைக்கு வந்து 12 இருக்கு. ஸோ மேபி ஒரு 5-6 வரல, நிறையா மெர்ஜர்ஸ் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மெர்ஜர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வாய்ப்பு இருக்கு. பிரைவேடேஷன் கம்பேர் பண்ணுறோம், மெர்ஜர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ மெர்ஜர் கண்டது நமக்கு பெஸ்ட் தான். அந்த ரெண்டாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அந்த 5-6 இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா பேங்க்ஸும் வந்து ஹெவியாக வந்து காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் தான். ஸோ எம்பிஏவை குறைக்கிறது, அதுக்கப்புறம் டெபாசிட்ல கூட்டுறது, எப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, இனிமேல் வந்து பண்ண தான் போறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. அதனால வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேடைஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜருக்கு தான் வந்து அடுத்து அப்கமிங் டேஸ்ல வந்து இப்போ நம்ம லாஸ்ட் 4-5 இயர்ஸில் பார்த்தோம்னா இன்னுமே வந்து மெர்ஜர்ஸ் நிறைய நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்க தவிர பிரைவேடைசேஷனுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படியே ஆனாலும் எல்லா பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால ஃபுல் பிளட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரப்போ என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்களை பார்க்காம சில பேர் வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ சொல்கிறாங்களே டெலிகிராமில் வருது எஸ்பிஐ தவிர எல்லா பேங்க்கும் பிரைவேட் ஆக போதாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்துச்சுன்னா ஓகே இதுதான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னும் வரல அப்படின்றப்போ அதுக்கு வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை வரல வராமையும் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் வரப்போது, ஐபிஎஸ் கிளர்க் வரப்போது, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அடுத்த ஐபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க்லாம் வரப்போது. ஸோ ஃபுல் பிளேஸ்டாக அவங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே ஏதாவது எக்ஸாம் வந்து நம்ம தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.